வணக்கம் மாணவ செல்வங்களே. இதற்கு முந்தைய வகுப்பில் வேதி மாற்றம் என்றால் என்ன, இரும்பு துருப்பிடித்தல் எவ்வாறு வேதி மாற்றமாகும், அதை எவ்வாறு தடுக்கலாம் என்பதையும் பார்த்தோம். இந்த வகுப்பில் மேலும் சில வேதி மாற்றங்களை பற்றி காணலாம். காகிதம் எரிதல் எவ்வாறு வேதி மாற்றமாகும்? ஒரு சிறிய காகிதத்தை எடுத்து எரித்தோமானால் அதிலிருந்து புகை, வெளிச்சம், வெப்பம் மற்றும் சாம்பல் கிடைக்கும். அதாவது காகிதமானது ஒரு சாம்பல், அதாவது ஒரு புதிய பொருளாக மாறுகிறது. இதிலிருந்து இது ஒரு வேதி மாற்றம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போலவே மெக்னீசியம் நாடாவை நாம் எரிக்கும் போது அதிலிருந்து மிகவும் பிரகாசமான ஒளி வெளியேறுகிறது. அதனுடன் மெக்னீசியம் ஆக்சைடு எனும் சாம்பல் கிடைக்கிறது. மெக்னீசியம் எரிந்து மெக்னீசியம் ஆக்சைடு கிடைக்கும் வினையில் பிரகாசமான ஒளி ஏற்படுகிறது. இதுவும் ஒரு வேதி மாற்றம். இந்த பிரகாசமான ஒளி ஏற்படுவதால் தான் மத்தாப்பு போன்றவற்றில் மெக்னீசியத்தை பயன்படுத்துகிறார்கள். மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு. அதாவது மெக்னீசியம் நாடாவானது ஆக்சிஜனுடன் வினை புரியும் போது மெக்னீசியம் ஆக்சைடு எனும் ஒரு புதிய பொருள் உருவாகிறது. அதனுடைய வாய்ப்பாடுன்னு பார்க்கும்போது மெக்னீசியம் எம்ஜி பிளஸ் ஆக்சிஜன் O2 கிவ்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு MgO. 2Mg பிளஸ் O2 கிவ்ஸ் 2MgO. இந்த மாற்றத்தில் ஒரு புதிய பொருள் உருவாவதால் இது ஒரு வேதியியல் மாற்றமாகும். காகிதம் எரிதல் மற்றும் மெக்னீசியம் நாடா எரிதல், இந்த இரண்டு எரிதல் வினைகளிலுமே புதிய பொருள் உருவாவதால் எரிதல் வினைகள் ஒரு வேதியியல் மாற்றமாகும். மேலும் காகிதத்தை எரித்து சாம்பலாக்கப்பட்ட பின்னர் அந்த சாம்பலிலிருந்து காகிதத்தை பெற முடியுமா? இது ஒரு மீளா வினை. வேதியியல் மாற்றம் என்பது மீளா மாற்றங்கள். எனவே எரிதலும் ஒரு வேதியியல் மாற்றமாகும். அடுத்ததாக பால் தயிராதல். திரவ நிலையிலுள்ள பாலில் சிறிதளவு தயிர், அதாவது உறைமோர்னு சொல்லுவாங்க இல்லையா, தயிரை சேர்க்கும் பொழுது அந்த திரவ நிலையிலுள்ள பால் அனைத்தும் திட நிலையிலுள்ள தயிராக மாறிவிடும். இங்க தயிர்ல இருந்து நம்ம திருப்பியும் பால் கொண்டு வர முடியுமா? முடியாது இல்லையா. எனவே இந்த பால் தயிராக கூடிய ஒரு நிகழ்வும் வேதியியல் மாற்றமாகும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால்ல இருக்கக்கூடிய அந்த திரவ துகள்கள் தயிரை விடும் பொழுது துகள்கள் படிப்படியாக இணைந்து தயிர் எனப்படக்கூடிய ஒரு கூழ்ம நிலைக்கு செல்கிறது. இந்த பால் தயிராக மாறுவதும் ஒரு வேதியியல் மாற்றமாகும். பாலை தயிராக மாற்ற தயிரை தவிர எலுமிச்சம்பழத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். சூடான பாலில் சிறிதளவு எலுமிச்சை சாறை விடும் பொழுது அது திட நிலைக்கு மாற முயற்சிக்கிறது. நீங்க இதை வீட்டில் செஞ்சு கூட பார்க்கலாம். கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க, நல்லா காய்ச்சி ஆற வைக்கப்பட்ட பாலில் தயிரை விட்டு தயிராக மாற்றுங்க. இன்னொரு பாத்திரத்தில் சூடான பாலை எடுத்துட்டு அதில் சிறிதளவு எலுமிச்சை சாறை விட்டுக்கோங்க. அந்த பாலும் என்ன செய்யும், தயிராக மாறும். ரெண்டையும் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்ல ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க. கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். எலுமிச்சை சாறு விட்டு உருவான தயிரானது நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய தயிரிலிருந்து சிறிதளவு மாறுபட்டு காணப்படும். டேஸ்ட்ல மட்டும் வேரியேஷன் தெரியும். ஆனால் அப்படியே நம்ம என்ன செய்யலாம், தயிரை உருவாக்கலாம். எனவே பாலை தயிராக மாற்றக்கூடிய நிகழ்வும் ஒரு வேதியியல் மாற்றமே. அடுத்ததாக நொதித்தல். இட்லி தயாரிப்பதற்காக முந்தைய நாள் இரவே அந்த இட்லி மாவை என்ன செய்வாங்க, கலக்கி வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த கலக்கி வச்ச மாவு அடுத்த நாள் பார்க்கும்போது ஏற்கனவே வைத்திருந்த அளவை விட சற்று அதிகமாக காணப்படும். பார்த்துருக்கீங்களா? எதனால அப்படின்னா, மாவு நொதித்து பொங்கி வரும். பொங்கி வரும் பொழுது அளவு அதிகமாக காணப்படும். அதே போல ஆப்பம் மாவு புளித்தல், தோசை மாவு புளித்தல், இந்த நொதித்தல் நிகழ்வும் ஒரு வேதியியல் மாற்றமாகும். இந்த நொதித்தலுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம், ஆல்கஹால் தயாரித்தல். எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா, கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிக்கப்பட்டு எஞ்சி இருக்கும் கழிவு நீர்மத்தை ஈஸ்ட் எனப்படும் ஒரு நுண்ணுயிரியை பயன்படுத்தி நொதிக்க செய்யும் போது ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது. ஆல்கஹால் தயாரிக்கக்கூடிய முறையும் இந்த நொதித்தலையே சேரும். இங்கு நொதித்தல் நடைபெற நாம் ஈஸ்ட் சேர்க்கிறோம். ஆல்கஹால் தயாரித்த பின்னர் அந்த ஆல்கஹாலிலிருந்து சர்க்கரை மூலக்கூறுகளை உருவாக்க முடியுமா? முடியாது. எனவே நொதித்தல் நிகழ்வும் ஒரு வேதி மாற்றமாகும். இந்த நொதித்தல்ங்கிற வார்த்தையை முதல் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? லூயி பாஸ்டர்.
இவர்தான் முதல் முதல்ல நொதித்தல்ங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தினவர். நொதித்தல் அப்படின்னா என்ன? காற்றில்லாத சூழ்நிலையில் ஈஸ்டின் முன்னிலையில் நிகழும் செயல் நொதித்தல் ஆகும். இத்தகைய நிகழ்வுகளை நாம் நொதித்தல் என்கிறோம். என்னுடைய கையில் இப்போ என்ன இருக்குது பாருங்க, இதனுடைய பெயர் உப்பு மாதிரி தெரியுது இல்லையா? இதுவும் ஒரு வகையான உப்பு தான், ஆனால் நம்ம கறிக்கு பயன்படுத்தக்கூடிய சோடியம் குளோரைடு உப்பு இல்லை. இதனுடைய பெயர் சோடியம் பைகார்பனேட், NaHCO3. அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் சோடா உப்புன்னு கூட சொல்லுவாங்க. சமையல் சோடாவில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு எலுமிச்சை பழத்தினுடைய சாறை சேர்க்க போகிறேன். பாருங்கள், என் கையில் இப்போ கொஞ்சம் எலுமிச்சை சாறு இருக்குது. இந்த எலுமிச்சை சாறை நான் என்ன செய்கிறேன், இந்த சமையல் சோடாவில் சேர்க்கிறேன். என்ன நடக்குது பாருங்க, நுரைச்சு பொங்கி வருதா? உங்களுக்கே தெரியுது இல்லையா, நல்லா நுரைச்சு பொங்கி வருது. இதுவும் ஒரு வேதியியல் மாற்றமாகும். என்ன நிகழ்ந்திருக்கு? நான் முதல்ல எடுத்திருந்த சமையல் சோடாவில் எலுமிச்சை சாறை சேர்க்கும் பொழுது நுரைத்து பொங்குதல் நடைபெற்றிருக்கு. இதுவும் ஒரு வேதியியல் மாற்றமாகும். இதை நீங்கள் சில எக்ஸிபிஷன்ஸில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா. என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு எரிமலை மாதிரி ஒரு செட்டப் பண்ணி உள்ளாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கொஞ்சமாக சமையல் சோடாவை உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க, கலர் பொடிகளை உள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம போய் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, கொஞ்சமாக இந்த லெமன் ஜூஸை என்ன செய்வாங்க, அதில் விட்ட உடனே என்ன செய்யும், அந்த கலரும் இந்த நுரைச்சி பொங்குறதும் சேர்ந்து வெளியே வரும்போது எப்படி இருக்கும் பார்க்க, எரிமலை வெடிப்பு ஒல்கேனோ மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த மாற்றம் எப்படி நடக்குது அப்படின்னா, சோடியம் பைகார்பனேட் என்னும் சமையல் சோடாவில் இருந்து எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் அதில் போய் பட்ட உடனே அமிலம் கார்பனேட் உப்புக்களை என்ன செய்யும், கார்பன் டை ஆக்சைடாக மாற்றும். அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும்போது தான் அப்படி நுரைச்சி பொங்குற மாதிரி குமிழ்களாக வெளியே வருது. இப்போ இதுவும் ஒரு வேதியியல் மாற்றம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேதியியல் மாற்றம் நிகழ தகுந்த காரணங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறேன். பட்டாசு ஒன்று வேகமாக எரியறீங்க, அப்போ என்ன நடக்கும், பட்டாசு வெடிக்கும். அதாவது ஒரு வேதியியல் மாற்றம் அங்கே நிகழ்கிறது. அழுத்தம் தருவதன் மூலம் நாம் வேதி மாற்றத்தை உருவாக்க முடியும். இரண்டாவது காரணம், இரு பொருட்கள் இணைதல். எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம், சமையல் சோடாவையும் எலுமிச்சை சாறையும் சேர்த்தோம். அப்போ இரண்டு பொருட்களை சேர்த்தவுடன் என்ன நடந்துச்சு, நுரைச்சி பொங்குச்சு இல்லையா. அப்போ இந்த நுரைத்து பொங்குதல் என்பது என்னது, வேதியியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அப்போ இரு பொருட்கள் இணைவதாலும் வேதியியல் மாற்றம் நிகழ்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் அரிசி, ஒரு பாத்திரத்தில் சமைக்கப்பட்ட அரிசி, ரெண்டையும் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்குமா, இல்லை வித்தியாசமாக இருக்கும் இல்லையா. சமைக்கப்படாத அரிசி கடிப்பதற்கு ரொம்ப ஹார்டாட்டு இருக்கும், ஆனால் சமைக்கப்பட்ட அரிசி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா. இந்த சுவை வேறுபாடும் வேதியியல் மாற்றத்தால் ஏற்பட்டதே. அப்போ இங்கே வேதியியல் மாற்றம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, சமைக்கிறதுக்கு என்ன வேணும், வெப்பம் வேணும். அப்போ வெப்பப்படுத்துதலும் ஒரு வேதியியல் மாற்றம் நிகழ தேவையான காரணம். அடுத்து தாவர எண்ணெய், திரவ நிலையில் இருக்கக்கூடிய தாவர எண்ணெயில் ஹைட்ரஜன் ஏற்றம் செய்யும்போது, அதாவது ஹைட்ரஜனை சேர்க்கும்போது இந்த வனஸ்பதி கிடைக்கிறது. நம்ம வெறும் தாவர எண்ணெயை ஹைட்ரஜன் ஏற்றம் செஞ்சால் வனஸ்பதி கிடைக்காது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சில உலோகங்களை வினையூக்கிகளாக சேர்க்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நிக்கல், பிளாட்டினம், பல்லேடியம், இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது ஒரு உலோகத்தை அங்கே வினையூக்கியாக சேர்த்தோன்னா மட்டும்தான் நமக்கு வனஸ்பதி கிடைக்கும். வினையூக்கி என்பது ஒரு பொருள் வேதி வினையில் ஈடுபடாமல் வேதி வினையின் வேகத்தை மட்டும் மாற்றக்கூடியது. அதாவது ஸ்லோவாக நடக்கக்கூடிய வினையை கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ணுறது. அப்போ வினையூக்கியும் ஒரு வேதி மாற்றம் நிகழ தேவையான ஒரு காரணி ஆகும். அடுத்து நீரை அமிலம் கலந்து, அதாவது அமிலத்தின் முன்னிலையில் மின்னார் பகுக்கும்போது ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனாக மாறுகிறது. மின்னார் பகுத்தல் என்பது மின்சாரத்தை செலுத்தும் போது. அப்போ மின்சாரத்தை செலுத்தணும்னா நீரானது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுக்கூடிய ஒரு புதிய பொருளாக மாறுகிறது. அப்போ மின்சாரத்தை சேர்த்தாலும் வேதியியல் மாற்றம் நிகழ்கிறது. அப்போ வேதியியல் மாற்றம் நிகழ என்னென்ன தேவை? முதல் காரணம் என்னது, அழுத்தம் கொடுப்பதால். இரண்டாவது காரணம் என்ன, இரு பொருட்களின் இணைதல் அல்லது பொருட்களை கலத்தல். மூன்றாவது காரணம் என்ன, வெப்பப்படுத்துதல். நான்காவது வினையூக்கி. ஐந்தாவது மின்சாரம். அப்போ இந்த ஐந்து காரணங்களால் வேதியியல் மாற்றங்கள் நிகழ்கின்றன. அடுத்ததாக நாம் பார்க்க போவது வேதியியல் மாற்றத்தினை சுட்டும் குறியீடுகள். முட்டை ஓடு நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி வீசி எறியக்கூடிய முட்டை ஓட எடுத்து அதை நல்லா பொடியாக்கிக்கோங்க. அதை ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்து
கொஞ்சமாக எலுமிச்சச்சாறு விட்டிங்கன்னா என்ன நடக்கும்? சின்ன சின்ன குமிழ்களாக காற்று வெளியேறும், சரியா? எஃபர்வசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொங்கி வரக்கூடிய நீர் குமிழ்கள்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த முட்டையோடும் எலுமிச்சை சாறும் வினை புரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியுது, சரியா? அப்போ குமிழ்கள், அதாவது காற்று குமிழ்கள் அல்லது வாயு குமிழ்கள் வெளியேறுதல் அங்கே வேதிவினை நடைபெற்றிருக்கு என்பதை நமக்கு குறிக்கிறது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சுட்ட சுண்ணாம்போடு நீரை சேர்த்தல். முன்னாடி காலகட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க. இப்போல்லாம் நம்ம பெயிண்ட் அடிச்சிடுறோம். முன்னாடி என்ன செய்வாங்க? வெள்ளை அடிப்பாங்க. வெள்ளை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுட்ட சுண்ணாம்பு கடையில் கிடைக்கும், சுண்ணாம்பு பைகள் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா. அந்த சுண்ணாம்பு பைகளில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பை ஒரு பெரிய பானையில் கொட்டி அதில் தண்ணியை சேர்ப்பாங்க. தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு பெரிய கம்பு வச்சு கலக்குவாங்க. குழந்தைகளெல்லாம் பக்கத்தில் வர விட மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பானை ரொம்ப சூடாக இருக்கும். சுட்ட சுண்ணாம்பு நீருடன் சேரும்போது எப்படி இருக்கும்? நல்ல வெப்பத்தை வெளியேற்றும். அப்போது வெப்பம் உருவாவதிலிருந்து அங்கே வேதி மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னைக்கு செஞ்ச சாப்பாடை நாளைக்கு பார்க்குறோம். அடுத்த நாள் பார்க்குறீங்க, எப்படி இருக்கும் அந்த சாப்பாட்டை ஸ்மெல் பண்ண முடியுமா? என்ன வரும்? ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா. அந்த பேட் ஸ்மெல்லுக்கு காரணமும் என்ன தான், அங்கே வேதியியல் மாற்றம் நடந்திருக்கு. அல்லது பாலை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் பார்த்தாலே போதும் அதுலேருந்து ரொம்ப ஒரு துர்நாற்றம் வீசும். அந்த துர்நாற்றமும் அங்கே வேதியியல் மாற்றம் நடந்திருக்குன்னு நமக்கு தெரிவிக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இரும்பு பொருட்களை அப்படியே தண்ணியில் போடுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஆணி என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் அப்படியே போட்டு வைக்கிறீங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்க்கும்போது ஆணியோட கலர் எப்படி மாறியிருக்கும்? கம்ப்ளீட்டாக ஒரு செம்பழுப்பு கலரில் மாறியிருக்கும். அந்த தண்ணிக்கு மேலே கூட சில நேரம் சில லேயர் மிதக்கும் இல்லையா. இதற்கு காரணமும் என்ன அப்படின்னா, அங்கே என்ன நடந்திருக்கு? வேதியியல் மாற்றம் நடந்திருக்கு. அப்போ கலர் நிற மாற்றமும் வேதியியல் மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்பதை நிரூபிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சூடான பாலில் சிறிதளவு எலுமிச்சை சாறை சேர்த்தீங்கன்னாலும் என்ன நடக்கும்? திரிய ஆரம்பிக்கும், அதாவது தயிராக மாற ட்ரை பண்ணும். அந்த திரிதல், அதாவது வீழ்படிவு உருவாதல், வீழ்படிவு உருவானாலும் அங்கு வேதியியல் மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வெப்ப ஏற்பு மற்றும் வெப்ப உமிழ் மாற்றங்களை பற்றி காணலாம். எந்த ஒரு வேதியியல் மாற்றத்தை எடுத்துக்கொண்டோமானாலும் சரி, அதில் ஏற்படும் வெப்ப மாற்றங்களை பொறுத்து இருவகையாக பிரிக்கலாம். ஒன்று வெப்ப ஏற்பு மாற்றம், இரண்டு வெப்ப உமிழ் மாற்றம். ஒரு வேதி வினையில் ஏற்படக்கூடிய வெப்ப மாற்றத்தை பொறுத்து வெப்ப ஏற்பு மாற்றம், வெப்ப உமிழ் மாற்றம்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டா, என்னோட கையில் என்ன இருக்கு பாருங்க, டிட்டர்ஜென்ட் பவுடர், அதாவது சலவை தூள். துணியை துவைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டு ஊற வைப்போம் இல்லையா. அப்போ துவைக்கிறது ரொம்ப எளிதாக இருக்குங்கிறதுக்காக இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் அதில் கொஞ்சமாக உங்கள் உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. உங்கள் கை எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. இன்னும் ஒரு கையில் கொஞ்சமாக குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி விடுங்க. எப்படி ஃபீல் ஆகுது? ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா, சலவை தூள் கூட நீங்கள் என்ன சேர்க்குறீங்க, தண்ணி சேர்க்குறீங்க. தண்ணி சேர்க்கும்போது உங்கள் கையில் கொஞ்சம் சூடு உருவாகும், அதாவது வெப்பம் உங்களால் உணரப்படும். அதே நேரத்தில் குளுக்கோஸில் நீர் சேர்க்கும் பொழுது உங்கள் கைகளில் ஒரு குளிர்ச்சி உணரப்படும். சலவை தூள் நீருடன் சேரும் பொழுது வெப்பத்தை வெளியேற்றும், அதாவது வெப்பத்தை உமிழும். அதே நேரம் குளுக்கோஸ் நீருடன் சேர்க்கும் பொழுது வெப்பத்தை உறிஞ்சும், அதனால உங்கள் கைகள் குளிர்ச்சியை உணரும். வெப்பம் வெளியேற்றப்படும் நிகழ்வு வெப்ப உமிழ் மாற்றங்கள். எடுத்துக்காட்டு, அந்த சலவை தூளை நம்ம தண்ணியில் சேர்க்கும் போது வெப்பம் வெளிப்படும். சோடியம் ஹைட்ராக்சைடு காரம் துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க சிலர், நல்ல வெள்ளை கலரில் இருக்கும். அந்த காரத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும் போது என்னது, வெப்பம் உருவாக்கப்படும். மாற்றத்திற்கு பெயர் வெப்ப உமிழ் மாற்றம், ஏனெனில் வெப்பம் உமிழப்படுகிறது, வெப்பம் வெளியேற்றப்படுகிறது. அதே நேரத்தில் குளுக்கோஸுடன் நீரை சேர்க்கும் போது குளிர்ச்சி உருவாகும், அல்லது அமோனியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. இந்த அமோனியம் குளோரைடு கூட தண்ணியை சேர்க்கும் போது என்ன செய்யும்னா, வெப்பம் உறிஞ்சப்படும். நமது கையில் இருந்து வெப்பம் உறிஞ்சப்பட்டு அந்த வினை நிகழும். எனவே அது வெப்ப ஏற்பு மாற்றங்கள். பனிக்கட்டி நீராக உருகுதல் அல்லது நீர் ஆவியாக மாறுதல், இது அனைத்தும் வெப்ப ஏற்பு மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டாகும். வெப்ப உமிழ் மாற்றங்கள்னு சொல்லும்போது, ஒரு மரக்கட்டையை நீங்கள் எரிக்கிறீங்க, எரிக்கும்போது என்ன செய்யும், வெப்பம் உமிழப்படும். எனவே மெக்னீசியத்தை எரித்தல், மரக்கட்டையை எரித்தல் போன்ற எரிதல் வினைகள் வெப்ப உமிழ் வினைகளுக்கு உதாரணங்கள் ஆகும். இப்போ மறக்கக்கூடாது,
வெப்ப மாற்றத்தை பொறுத்து வேதியியல் மாற்றத்தை இரண்டாக பிரிக்கலாம். வெப்ப உமிழ் மாற்றங்கள், வெப்ப ஏற்பு மாற்றங்கள். ஒரு வினையில் வெப்பம் உமிழப்பட்டால் வெப்ப உமிழ் மாற்றம். எடுத்துக்காட்டு, மரக்கட்டை எரிதல். ஒரு வினையில் வெப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அல்லது உறிஞ்சப்பட்டால் வெப்ப ஏற்பு மாற்றங்கள். எடுத்துக்காட்டு, பனிக்கட்டி நீராக மாறுதல். அடுத்ததாக, மாற்றம் நிகழும் இடைவெளியின் அடிப்படையில் மாற்றத்தை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று கால ஒழுங்கு மாற்றம், மற்றொன்று கால ஒழுங்கற்ற மாற்றம். அதாவது அந்த மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேதியியல் மாற்றங்களாக இருக்கட்டும், இயற்பியல் மாற்றங்களாக இருக்கட்டும், அந்த மாற்றமானது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தால் அதற்கு கால ஒழுங்கு மாற்றம் என்று பெயர். எந்த ஒரு குறிப்பிட்ட இடைவெளியும் இல்லாமல் ஏதாவது ஒரு நேரத்தில் நடக்கும் மாற்றம் கால ஒழுங்கற்ற மாற்றம். கால ஒழுங்கு மாற்றத்தை பற்றி பார்க்கலாம். கால ஒழுங்கு மாற்றம் என்பது பூமியானது தன்னைத்தானே சுற்றுகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது? 24 மணி நேரம் இல்லையா? அதாவது ஒரு நாள்ல பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ளும். அப்ப இது ஒரு கால ஒழுங்கு மாற்றத்திற்கு உதாரணம். அதே போலவே நம்ம ஊர்களெல்லாம் இப்ப என்ன வச்சிருக்கோம், பெரிய கிளாக் வச்சிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் மணி ஒலிக்கும். அப்ப இதுவும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நடப்பதால் கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. அதே போல இதயம், இதயம் வந்து என்ன செய்யுது, லப் டப் லப் டப்னு என்ன செய்யுது, துடிக்குது இல்லையா? இந்த துடிப்பானது ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 72 முறை துடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? எனவே இதையும் அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன செய்யலாம், கால ஒழுங்கு மாற்றம்னு எடுத்துக்கலாம். அதே போலவே பூமியானது தன்னைத்தானே சுற்றுவதை போல யாரையும் சுற்றி வர்றாங்க, சூரியனை சுற்றி வருது இல்லையா? இந்த சூரியனை சுற்றி வர எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வருஷம். ஒரு வருஷம் என்பது என்னது, 365 நாட்கள். அப்போ 365 நாளுக்கு ஒரு தடவை பூமி சூரியனை சுற்றி வருது. வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ இதுவும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிகழ்ந்து கொண்டே இருப்பதால் இதுவும் கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். ஒவ்வொரு வருடமும் பருவங்கள் மாறுவது கூட இந்த கால ஒழுங்கு மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். மழைக்காலம் வரும், மழைக்காலத்தை தொடர்ந்து குளிர்காலம், அதுக்கு பிறகு கோடைக்காலம். இவ்வாறு பருவங்கள் மாறுவதும் இந்த கால ஒழுங்கு மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். பொதுவா குளிர்காலங்கள்ல நம்ம என்ன விதமான ஆடைகள் அணிவோம், ஸ்வெட்டர் போட்டிருப்போம், அதே மாதிரி கழுத்துல இருந்து கால் வரைக்கும் மூடி இருக்கக்கூடிய உடைகளை நம்ம அணிவோம், சாக்ஸ் போட்டிருப்போம். குளிர்காலத்துல இந்த வகையான ஆடைகளை அணிஞ்சோம்னா நம் உடலினுடைய வெப்பம் பாதுகாக்கப்படும். ரொம்ப குளிரா இருந்தோம்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. இதே போலவே கோடை காலத்துல என்ன ட்ரெஸ் போடுவோம், பருத்தியால் ஆன ட்ரெஸ் போடுவோம் இல்லையா? கோடை காலத்துல நமக்கு நல்ல வியர்வை வரும், அந்த வியர்வையை பருத்தியால் ஆன துணிகள் உறிஞ்சும். அது மட்டும் இல்ல, உருவாகக்கூடிய வியர்வை ஆவியாக்கப்படும் பொழுது நமது உடலில் இருந்து வெப்பத்தை எடுத்து ஆவியாக்கப்படும். அப்போ உடலினுடைய வெப்பம் குறைக்கப்படும். இவ்வாறு கோடை காலத்துல பருத்தி துணிகளை பயன்படுத்தினீங்கன்னா வெப்பம் குறைவாக காணப்படும். இதே போல குளிர்காலத்துல நம்ம என்ன குடிப்போம், சூடா ஒரு டீ, சுக்கு காஃபி அல்லது வெண்ணி, இந்த மாதிரி அடிக்கடி சூடாக இருக்கக்கூடிய பானங்களை அருந்துவோம். அதே நேரத்துல கோடை காலத்துல என்ன பண்ணுவீங்க, இளநி வாங்கி குடிப்பீங்க, ஜூஸ் வாங்கி குடிப்பீங்க, அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய காற்றூட்டப்பட்ட பானங்கள் வாங்கி குடிப்பீங்க இல்லையா? இதுக்காக வெப்பம் அதிகமாக இருப்பதற்காக, தனித்து கொள்வதற்காக இந்த குளிரான பானங்களை நீங்கள் எடுத்துக்கொள்றீங்க. இப்படி பருவ காலம் மாறி மாறி வருவதும் எதனால தான் நடக்குது, பூமி சூரியனை சுற்றி வருவதால் நடக்கிறது. இந்த பருவநிலை மாற்றமும் ஒரு கால ஒழுங்கு மாற்றமாகும். எதனாலனா வருஷத்துக்கு ஒருக்க அந்த சீசன்ஸ், அதாவது மழைக்காலம், அதனை தொடர்ந்து குளிர்காலம், அதன் பின்னர் கோடை காலம் என தொடர்ந்து வருவதால் இதுவும் ஒரு கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கால ஒழுங்கற்ற மாற்றம். உதாரணமா நிலநடுக்கம், எரிமலை வெடிக்கிறது, இதெல்லாம் வந்து எங்கேயாவது எப்போவாவது நடக்கும் இல்லையா? சுனாமி வந்தது எங்கேயாவது எப்போவாவது நடக்கக்கூடியது, ஒரு கால ஒழுங்குக்கு கீழே வராது. அதனால இதை கால ஒழுங்கற்ற மாற்றம்னு சொல்றோம். அதே மாதிரி டான்ஸ் ஆடுறவங்க மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி லெஃப்ட் ரைட் அப்படியெல்லாம் இருக்குமா, இருக்காது. அவங்க இஷ்டத்துக்கு கையை வளைச்சு நெளிச்சு என்ன செய்வாங்க, ஆடுவாங்க இல்லையா? இதுவும் கால ஒழுங்கற்ற மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல கிரிக்கெட் விளையாடும் போது அந்த ஸ்டம்புக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ரெண்டு பேட்ஸ்மேன் அவங்க ஒரு பால அடிச்சுட்டு என்ன செய்வாங்க, ரன் எடுக்க ஓடுவாங்க இல்லையா?
அவங்க எப்பவும் ஒரு தடவை தான் ஓடுவாங்க அல்லது எப்பொழுதும் ரெண்டு தடவை தான் ஓடுவாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா. அங்கே பாலை கேட்ச் பண்ணுறது வரைக்கும் என்ன செய்வாங்க, மேக்ஸிமம் ஓட ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது இத்தனை தடவை தான் ஓடணுங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, சரியா? அதனால் இதுவும் ஒரு கால ஒழுங்கற்ற மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும். அதே போலவே இடி மின்னல் வருவதும் கூட ஒரு கால ஒழுங்கற்ற மாற்றம். எப்பவும் கண்டினியூஸாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்லாம் இல்லை இல்லையா, எப்போவது ஒருக்கா வரும். அதே மாதிரி மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது கூட சில நேரங்களில் இடி சத்தம் கேட்கும், சில நேரங்களில் கொஞ்சம் நேரம் கழித்து கேட்கும், சில நேரத்தில் ஒரு ரெண்டு தடவை கேட்டுட்டு அப்புறமா நின்றுடும் இல்லையா. இதுவும் ஒரு கால ஒழுங்கற்ற மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு தான். இந்த பாடப்பகுதியை ஒரு சின்ன ரீகேப்பாக பார்க்கலாம். நொதித்தல், பால் தயிராதல், எரிதல், அதே போல் சமையல் சோடா எலுமிச்சையுடன் இணையக்கூடிய வினை, இது அனைத்தும் வேதியியல் மாற்றங்களே. அடுத்து வேதியியல் மாற்றம் நிகழ தகுந்த காரணங்கள் பார்த்தோம். அழுத்தம் கொடுக்கும்போது, இரு பொருட்கள் இணையும் போது, வெப்பப்படுத்தும் போது, வினையூக்கி முன்னிலையில், மின்சாரத்தை செலுத்தும் போது வேதி மாற்றங்கள் நிகழ்கின்றன. அடுத்து வேதி மாற்றத்தினை சுட்டும் குறியீடுகள், குமிழ்கள் உருவாக்கப்படுதல், வெப்பம் உருவாக்கப்படுதல், துர்நாற்றம் வீசுதல், நிறமாற்றம் உண்டாக்கப்படுதல், வீழ்படிவு உருவாக்கப்படுதல், இவை அனைத்தும் ஒரு வேதி மாற்றம் நிகழ்ந்துள்ளதை சுட்டும் குறியீடுகள் ஆகும். அடுத்ததாக வெப்ப ஏற்பு மற்றும் வெப்ப உமிழ் மாற்றங்கள். ஒரு மாற்றத்தின் போது வெப்பம் உமிழப்பட்டால் வெப்ப உமிழ் மாற்றமாகும். எடுத்துக்காட்டு மெக்னீசியம் நாடா எரிதல். அடுத்ததாக வெப்ப ஏற்பு மாற்றம். ஒரு வேதி வினையின் போது வெப்பம் உறிஞ்சப்பட்டால் அது வெப்ப ஏற்பு மாற்றமாகும். எடுத்துக்காட்டு பனிக்கட்டி நீராக மாறுதல். அடுத்ததாக கால ஒழுங்கு மாற்றம் மற்றும் கால ஒழுங்கற்ற மாற்றம். இதயம் துடித்தல், பூமியின் சுழற்சி போன்றவை கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு முறை சரியாக நடைபெறக்கூடிய மாற்றம். கால ஒழுங்கற்ற மாற்றம் என்பது எந்த ஒரு குறிப்பிட்ட கால மாற்றமும் இல்லாமல் தன்னிச்சையாக நடைபெறக்கூடிய சில மாற்றங்களை கால ஒழுங்கற்ற மாற்றம் எனலாம். எடுத்துக்காட்டாக எரிமலை வெடித்தல், நிலநடுக்கம், நடனத்தின் போது கை கால்களை அசைத்தல் போன்றவை கால ஒழுங்கற்ற மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும்.
இன்றைய பாடப்பகுதியிலிருந்து உங்களுக்கு ஒரு செயல் திட்டத்தை தரவுள்ளேன். நம்மை சுற்றி நிகழும் ஏதேனும் 5 கால ஒழுங்கு மாற்றங்களையும் 5 கால ஒழுங்கற்ற மாற்றங்களையும் குறிப்பிடு. இன்றைய பாடப்பகுதியிலிருந்து ஓரிரு மதிப்பீட்டு வினாக்களை காண்போம். ஒப்புமை தருக. 1. ஒரு பள்ளியில் பாட வேளை மாறுபாடு, கால ஒழுங்கு மாற்றம், காட்டுத்தீ டேஷ் மாற்றம். 2. சோப்புத்தூளுடன் நீர் சேர்த்தல், வெப்ப உமிழ் மாற்றம், குளுக்கோஸுடன் நீர் சேர்த்தல், டேஷ் மாற்றம். மாணவ செல்வங்களே, இது போன்ற பிற வினாக்களுக்கு உங்களை நீங்களே தயார் செய்து கொள்ளுங்கள். இத்துடன் இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.